வணக்கம். கற்பது தமிழ் பகுதியில் நேற்றைய அழகான ஆகுபெயர் பகுதியில் பார்த்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று பார்க்கலாம். இந்த ஆகுபெயர்ல இது என்ன வகையாக இருக்கும்? நீங்கள் ரொம்ப இலக்கணம் கற்றுக்கிற மாதிரி நினச்சலாம், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். ரொம்ப இயல்பாக சொல்லுங்கள். ஒரு சொல்லு நான் உங்களுக்கு கண்டுபிடிக்கத்தான ஒரு சின்ன இது சொல்லி கொடுத்துட்டேன், ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஊர் சிரித்ததுன்னு இருக்குது. அந்த ஊருங்கிறது இந்த ஆறு வகை பெயர் சொல்ல எந்த வகைன்னு சொல்லுங்கள். பொறுப்பெயரா, இடப்பெயரா, காலப்பெயரா? உங்களுக்கே தெரியும் அந்த இடப்பெயர். அப்போ என்ன அந்த அந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு ஆகுபெயர் நம்ம பேரை சேர்த்துக்கோங்க. அப்போ இடமா? அப்போ இடவாகுபெயர். சரிங்களா? சரி, அந்த அடிப்படையில் இப்போ நான் ஆகுபெயர் வகையில் உங்களுக்கு ஒரு நாலு வகை மட்டும் சொல்கிறேன். ரொம்ப வேண்டாம், 16 வகை இருக்கிறது, நம்ம நாலு வகை மட்டும் பார்ப்போம். முதல்ல பொருளாகுபெயர். பொறுப்பெயர்னா என்ன? முதல்ல பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள். மல்லிகை சூடினால், மல்லிகை சுடினால் பொதுவாக நம்ம மல்லிகை என்றாலே நம்ம உடனே நம்ம மல்லிகை பூக்கு போயிடும். பூசணி சாம்பார் சுவைத்தார், பூசணினா உடனே நம்ம பூசணி காய்க்கு போயிடும். சரி, தாமரை முகம், தாமரை சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம தாமரை பூக்கு போயிடும். ஆனால் இதெல்லாம் பொறுப்பெயர், நல்லா கவனித்து பாருங்கள். தாமரை, கத்தரி, தக்காளி எது சொன்னாலும் அந்த முழு பொருளின் பெயர் அது. நீங்கள் வேணால் நான் ஒன்று கேட்குறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். மல்லிகைன்னு சொன்னால் நீங்கள் மல்லிகை இலைக்கு போகாமல் பூக்கு மட்டும் போகிறீங்க, தாமரைன்னு சொன்னால் பூக்கு போகிறீங்க. ஆனால் பூசணின்னு சொல்லும்போது அது ஒரு காயை குறிக்கிறதா நினச்சிக்கிறோம். அதுதான் ஆகுபெயருடைய சிறப்பு. அப்போ பாருங்கள், இங்கே மல்லிகை என்பது முழு பொருளின் பெயர். செடி கொடி எல்லாம் சேர்ந்தது தான் மல்லிகை. அந்த பூசணி என்பது அந்த வேறு தண்டு இலை காய் பூ எல்லாம் சேர்ந்தது தான் பூசணி. தாமரை என்பது அந்த தண்ணியில் மூழ்கி இருக்கிற, சேற்றி மூழ்கி இருக்கிற அந்த வேர் தொடங்கி அந்த இலை பூ எல்லாம் சேர்ந்தது தான் தாமரை. ஆனால் ஆகுபெயராக பயன்படுத்தும் போது நம்ம எதுக்கு சொல்ல விரும்பணுமோ அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். தாமரை முகம்னா நம்ம என்ன, தாமரை தண்டு மாதிரி முகம்னா புரிஞ்சிக்க போகிறோம், தாமரை மலர் போன்ற முகம்னு புரிஞ்சிக்க போகிறோம். பூசணி சாம்பார் சுவையாக இருந்ததுன்னா பூசணி அப்படியே வேரோடு பிடிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் நச்சு எடுத்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க, அந்த சாம்பார் சுவையாக இருந்தால் அர்த்தம் எடுத்துக்க போகிறோமா? பூசணி சாம்பார்னு வந்து முழு பெயரை பொருள் பெயர் சொன்னாவே அதோட சினையாகி அந்த காயை குறித்து வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி மல்லிகை சூடினான மல்லிகை செடி எடுத்து தலையில் அப்படியே வேரோடு பிடுங்கி தலையில் வச்சுட்டு போனாங்க புரிஞ்சுக்க போகிறோமா? இல்லை, மல்லிகை பூவை வைத்து சென்றார்கள் புரிஞ்சுக்க போகிறோம். அப்போ வந்து ஆகுபெயரின் சிறப்பு அதுவே. நாம் பயன்படுத்தும் இடங்களில் நீங்கள் சும்மா கவனித்து பாருங்கள். நீங்கள் இலக்கணத்தை அப்படியே இலக்கண வகுப்பாக நீங்கள் பார்க்கவே கூடாது, இயல்பான ஒரு செய்தியாக பார்க்க வேண்டும். இடவாகுபெயர் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ வந்து உலகம் போற்றியது பார்த்தோம். காஞ்சிபுரம் என்ன விலை, திருநெல்வேலி என்ன விலைன்னு இருக்குது பாருங்கள். காஞ்சிபுரம்னா என்ன வரும், காஞ்சிபுரம் விலை, காஞ்சிபுரத்தையே ரேட் நம்ம விலை பேசணும்னு அர்த்தமா? காஞ்சிபுரத்தில் என்ன சிறப்பு, பட்டு. அப்போ காஞ்சிபுரம் எல்லாம் பட்டு என்ன விலைன்னு அர்த்தம். திருநெல்வேலி நீங்கள் அருவா வச்சுக்கலாம், நமக்கு என்ன ஞாபகம் வரும், உடனே வந்து திருநெல்வேலி என்ன அல்வா. அப்போ திருநெல்வேலி என்ன விலைனா, திருநெல்வேலி அல்வா என்ன விலைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து காலவாகுபெயர். டிசம்பர் சூடினால், டிசம்பர் என்பது ஒரு மாதம். சரிங்களா? டிசம்பர் என்பது மாதம். டிசம்பர் எப்படி இந்த காலண்டர் கிழித்து சுருட்டி தள்ள சூடிக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்கள். டிசம்பர் மாதத்தில் ஒரு பூ பூக்கும், டிசம்பர் பூன்னு சொல்லுவோம். அப்போ டிசம்பர் சூடினால் டிசம்பர் பூவை சூடினால் அர்த்தம். அந்த கால பெயர் தொடர்புடைய மற்றொன்றை குறித்து வந்திருக்கிறது. இதெல்லாம் ஆண்டாண்டு காலமும் பயன்படுத்தி வந்திருக்கும். இது யாரும் விளக்க சொல்லாமல் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் அது இலக்கணத்தில் வருதுங்கிறத நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. அடுத்து மார்ச் எழுதினான் என்ன, மார்ச்னு எழுதினான் அர்த்தமா? மார்ச் மாதம் எக்ஸாம் நடக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தேர்வு நடக்குன்ட்டு மார்ச் எழுதினான். ஒருவேளை தவறிட்டால் அக்டோபர் எழுதினான். அக்டோபர் எழுதினானா அக்டோபருங்கிற எழுதினான்னு அர்த்தம் இல்லை, அக்டோபர் மாதம் நடந்த தேர்வை எழுதினான், அப்படி பொருள். அடுத்து ஊமையாக பெயர். முன்னாடியே சொன்னேன் நான், காலை வந்தான், காலை வந்தான் குறிப்பிட்டிருக்கேன். ஒருவேளை வந்ததுன்னு சொன்னால் இயல்பாக ஒரு காலை மாடு வந்துச்சுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் வந்தான் சொல்லிட்டேன், வந்தான் போட்ட உடனே காலை போன்ற ஆண்மகன் வந்தான். அப்போ காலை என்ற ஓமையை ஒரு ஆண்மகனுக்கு சேர்த்து சொன்னதாக அங்கே நமக்கு பொருள் புரியுது பார்த்தீங்களா. பாவை ஆடினால், பாவைனா சிலை, நமக்கு தெரியும் தோல் பாவை நாம் பார்த்துருப்போம், தோல் பாவை கூத்துலாம் பார்த்துருப்போம். பாவை என்றால் சிலை, உருவம் என்று பொருள். ஆனால் பாவை ஆடினான்னு சொல்லும் பொழுது ஒரு பெண்ணை ஓமையாக, பாவை என்ற சொல்லி பெண்ணுக்கு ஓமைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பொருள். அப்போ பாவை சிலை போன்ற பெண் ஆடினால் என்பது அங்கு பொருள். சரிங்களா? அப்போ இந்த ஆகுபெயர் என்பது நாம் வழக்கத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி சின்ன அறிமுகம்தான் இது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பினை குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.